மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருகே சிக்கந்தர் சாவடி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு குலாலர் சமுதாய ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள் கண்ணன் மாணிக்வாசகம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். சீனிவாசன், பாலமுருகன், அஜயவேளார் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். குலாலர் சாலிவாகனன் மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமுல்ராஜ் குலாலர் விழா பேருரை ஆற்றினார். மாநில அளவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தினுடைய தீர்மானம் என்னென்னா, நம்முடைய எங்களுடைய குலாளர் சமுதாயம் வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கோம். வேளார், தெலுங்கு குலாளர், செட்டியார், பிள்ளை, பக்தர், கொங்கு குலாளர், இந்த மாதிரி பல பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தோம். அதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரே எல்லாமே குலாளர் எம்பிசி இந்து குலாளர் தான். அத்தனையுமே ஒருங்கிணைச்சி இந்த ஆலோசனை ஒருங்கிணைப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து தீர்மானம் என்னென்னா, எங்களுடைய குலாளர் சமுதாயம் வந்து தமிழகத்தில் வந்து மண்பாண்டம் செய்கிறவங்க. நாங்கள் மெயின் மண்பாண்ட விநாயகர் சிலை பொம்மை செய்கிறவங்க. எங்களுடைய குலத்தொழில் அதுதான். எங்களுடைய மக்களுடைய தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சது 70 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போ ஏன்னா மண்பாண்ட இப்போ இந்த மண்பாண்ட தொழிலுக்கும் இந்த நிவாரணம் எதுவும் கொடுக்கறதில்ல. மண் எடுக்கிற பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இது அதனால் ஒருங்கிணைச்சி இந்த கூட்டத்தை வந்து நம்ம சமுதாய மக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு அடுத்த கட்ட ஒரு மாநாடு நடத்தியும் அதே சம மாநாடு நடத்த வேண்டும் ஒரு தீர்மானமும் அடுத்த கட்டத்தை வந்து எங்களுடைய முன்னோர்கள்லாம் பழைய தெய்வமாக இருக்கிற இப்போ மாமண்ட சாலிவாகனன் சொல்லி அவருக்கு வந்து செலவு வச்சு தரணும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் வந்து அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கம் செலவு வச்சு கொடுக்கு. ஆனால் எங்களுடைய மக்களை வந்து புறந்தள்ளிகிட்டே இருக்காங்க. அதனால் எங்கள் மக்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மாமண்ட சாலிவாகனனுக்கு செலவு வச்சு தரணும்னு சொல்லி ஒரு தீர்மானமும் அதே பொறுத்து அடுக்கடுத்த வழியாக சுதந்திரம் வாங்கினோட எம்எல்ஏ இருந்த போடி சுப்பஞ்செட்டியார்னு சொல்லுவாங்க சுப்பராஜ். அவர் சுதந்திரம் வாங்கின கூட எம்எல்ஏ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமநாத வேளார், பிஎஸ் உடையார் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் வாங்கினோடய தமிழ்நாடு குலாளர் சங்கம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய சமுதாய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லியும், அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய மண்பான தொழிலாளர்களுக்கு மண் பிரச்சனையை தீர்க்கவும், விநாயகர் சிலை பொம்மை செய்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா அடிக்கடி இந்த சிலை செய்கிற இப்போ விநாயகர் சிலை நடத்தும்போது மட்டும் தட உத்தரவு போட்டிருந்தாங்க. தட உத்தரவுனா பொது இடங்களை வைக்கக்கூடாதுன்னு தாங்க. பொது இடம் வைக்கணும், அரசியல் வைக்கிறவங்கள போய் கேட்கணும். ஆனால் எங்கள் மக்களை தான் அரசாங்கம் வந்து துன்புறுத்துரு. காவல்துறையோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போய் எங்கள் மக்கள் இதைத்தான் வந்து சீல் வைக்கவோ ஏதோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழக அரசு செய்யக்கூடாது. ஏன்னா எங்களுடைய தொழிலை வந்து விநாயகர் சிலை செய்கிறது, பொம்மை செய்கிறது, சாமி சிலை இந்த அப்புறம் வந்து மண்பானை செய்கிறது எங்கள் தொழிலாமல் அதுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. தமிழக அரசும் சரி, எந்த அரசும் வர இப்போ எந்த அளவும் சரி, இனிமேல் வர எந்த அரசும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்போ இருக்கிற அரசும் சரி, இந்த இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அது அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் தமிழக லெவலில் வந்து போராட்டம் வரையில் பண்ணுற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். மெயினாக வந்து எங்களுடைய பாயிண்டே வந்து சிலை வைக்கிறது எங்களுடைய மக்கள் வந்து அதுக்கு சாலிவான சிலை கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக வச்சு ஆகணும். ஏன்னா நாங்கள் வைக்கிறதுக்கு நாங்கள் பல முறை கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை மட்டுமே தமிழக அரசாங்கம் புறந்தள்ளிகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த தமிழர் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் அப்படி தான் அரசியல் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி எங்கள் குலாளர் சமுதாயத்தை வந்து புறந்தள்ளிகிட்டே இருக்காங்க. எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் எந்த உடைய பெனிஃபிட்டும் எந்த உடைய நன்மையும் செய்கிறதில்லை. அவையால் வந்து இனிமேல் வந்து அது அந்த மாதிரி காலங்கள் வராமல் தடுக்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய சமுதாயத்தை வந்து அரசு லெவலில் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இந்த ஒரு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். நாங்கள் வந்து அரசாங்கம் சார்பாக வச்சு தரணும். அவங்க எங்கள் விருதுநகர் மதுரையிலேருந்து விருதுநகரில் ஏரியாவில் திருநெல்வேலி ரோட்டில் பைபாஸில் எங்கே வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் எங்கே வச்சு கொடுத்தா அரசு வந்து எந்த இடத்துல வச்சு கொடுத்தாலும் சரி, நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அரசு வச்சு கொடுத்தா வைக்காது. இல்லை எங்களுடைய மக்கள் வந்து எங்கள் மக்கள் வந்து ஒவ்வொரு மக்களாக ஒரு பெரும்பான்மை மக்களும் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க. ஆனால் எங்கள் குலாளர் மக்கள் வந்து தமிழகத்தில் எந்த ஊர்லேயுமே கோயில் இருக்கிற ஊருக்கு அத்தனை ஊர்லேயுமே எங்கள் குலாளர் மக்கள் ரெண்டு வீடாக இருப்பாங்க. ஆனால் குறைஞ்சது எங்கள் தொகுதிக்கு வந்து 10,000 ஓட்டுக்கு கன்ஃபார்மாக இருக்காது. எந்த மாதிரி இருக்கிறது எங்களுடைய அதனுடைய டேட்டாவில் எங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அரசுக்கு வந்து அதை கவனம் எடுத்துக்கிறது இல்லை.
ஆகையால் வந்து தமிழக அரசு இன்னும் வருங்காலங்களில் வந்து தமிழக அரசோ மத்திய அரசோ எந்த அரசாக இருந்தாலும் சரி எங்கள் மக்களுக்கு உண்டான நன்மைகள் என்ன இந்த சாலிவான சிலை வைக்கிறவங்களும் இந்த விநாயகர் சிலை செய்யறவங்களுக்கு பொம்மை செய்யறவங்களுக்கு எந்த இடையூறு பண்ணாமல் அரசாங்கம் செயல்பட எங்களுக்கு வந்து அந்த இடையூறு பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கையும் வைக்கிறோம். மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.